அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் இந்த குளக்கட்ட குறைந்த புலப்பு கலங்கின கம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம ஓடுறதுக்கு நீதான் தாயா புரியணும். அம்மா செத்த குழவ போடுங்கம்மா போதும்மா. நாம் தமிழர் கட்சி சார்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். இங்க வரலாம் ஊரா பாட்டு. ஐயோ சிறுவர் பேட்டரி சிறுவர் பேட்டரி சிறுவர் தட்டு சிறுவர் தமிழர் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படாத விஜய் மக்கள் இயக்கம் நூற்றுக்கணக்கான இடங்களை பெறுகிற போது பத்து ஆண்டுகளாக களத்தில் நிற்கக்கூடிய அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த இதே நான் அறிவுறுக்கிறேன், விஜயை வந்து திருப்பி 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 நீங்க ஸ்டாலின் கிட்டயோ எடப்பாடி கிட்டயோ அல்லது கமல் கிட்டயோ விஜயகாந்த்கிட்டயோ இதை பேசுறது இல்லை, நீங்க என்கிட்டே பேசுறீங்க. நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, எது சுகர் இருக்கா? பாஜக எதிர்ப்பு நிலையில நீங்க பேசுறீங்க, பொதுக்கூட்டங்கள்லயும் பேசுறீங்க. ஆனா பாஜகவோட பி டீமா சீமான் இருக்கிறாரு, பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு சீமான் அப்படிங்கறது ஒரு தொடர் விமர்சனமா இருக்குது. ஆஹா சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டா. உங்க மனச்சான்ற சொல் சொல்லுங்க, நான் பிஜேபியோட குட்டி வச்சிருக்கேனா? இல்ல, பிஜேபிக்கு 234 நூறு இடத்த பிரித்து கொடுத்து அந்த கட்சியின் வெற்றிக்கு நான் பாடுபட்டு நான் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சேனா? இல்லை. மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 100,000,000,000,000 கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 100,000,000,000,000 கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 100,000,000,000,000 தன் மாநிலத்தில் வேறு முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திரம் எங்க வந்து உங்களையும் பாஜகவையும் ஒன்னா வைக்கிறாங்க அப்படின்னா, பெரியார நீங்களும் எதுக்குறீங்க, பாஜகவும் பெரியார எதுக்குது, அண்ணாவுக்கு திரு சீமான் வந்து எந்த விழாவும் எடுக்கிறது இல்ல, அண்ணாவை பாஜக காரங்களும் விமர்சிக்கிறாங்க, தமிழ் தாய் வாழ்த்த திரு சீமான் கண்டிக்கிறாரு, அவங்களும் கே டி ராகவனுக்கு நீங்க ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளையும் கிளி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிகளா? நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? உண்மையான சங்கி, நீ 90 விழுக்காடு இந்துன்னு உங்க கட்சியில சொல்றது நீங்க. அப்ப நீங்க அவ்வளவு தூரம் போய்கிட்டு என்னையும் சங்கி சங்கின்னு எழுதுனா எவ்வளவு சகித்துக்கிறது? நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது? இன்னொரு புறத்துல ரொம்ப உணர்ச்சிகரமாக வெறும் கட்டுக்கதைகள் மட்டுமே கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களா இருக்கு அப்படின்னு ரெண்டு தளங்கள விமர்சனங்கள். அதை கவனிக்கதைன்னு சொல்லுங்க ஈழம் குறித்து, பிரபாகரன் குறித்து பேசு, பிரபாகரன் குறித்து, ஈழம் குறித்து பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்லவே முடியாது. அவங்க இல்ல இல்ல இப்போ